ராவணனுடைய பூமி இன்னைக்கு கலவர பூமியா மாறி நிக்குது. கிட்டத்தட்ட 3-4 மாதங்கள் தொடர்ந்து இலங்கையில நடக்கக்கூடிய சம்பவங்கள் அப்படிங்கிறது 2009 இனப்படுகொலை, அதற்கு பிறகு இலங்கை சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான ஒருத்தனுக்கு மனுஷன் அடிச்சுக்கிட்டு சாகக்கூடிய அளவுல அங்கே கடுமையான வறட்சி பட்டினி சாவுகள் தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்கு. இன்னைக்கு தேதிக்கு இலங்கையில ஒருவேளை சோறுக்கு வந்து பாத்தீங்கன்னா மக்கள் பெரிய அளவுல சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. கடுமையான வறட்சி உணவு பஞ்சம் அப்படிங்கிறதுல பெரிய அளவுல சிக்கி சின்னாபின்னமாயிட்டு இருக்கு இலங்கை. இதுல பெரிய அளவிலான கலவரங்கள் தொடர்ந்து அங்கங்கு நடந்துகிட்டு இருந்தாலும் நேற்று இரவுல இருந்து இன்னைக்கு காலைக்குள்ள அதிபர் மாளிகையை எப்படியாவது முற்றுகையிடணும், இந்த ராஜபக்சே குடும்பத்தை அடிச்சு நொறுக்கணும் அப்படிங்கிற பெரிய அளவிலான வைராக்கியத்தோடு சிங்களர்களுக்கு ரோசம் வந்துருச்சான்னு தெரியல, மக்கள் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து பெரிய அளவுல போராட்டத்துல ஈடுபட்டு இன்னைக்கு காலையில சரியா 9-10 மணி அளவுல மக்கள் பெரிய அளவில் போராட்டத்தில் ஈடுபட்டு அதிபர் மாளிகையே கைப்பற்றிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி. அதிபர் மாளிகைக்குள்ள மக்கள் வந்து உள்ள புகுந்து அடிக்கக்கூடிய காட்சிகள் வந்து பிரம்மாண்டமா இருக்கு, அதை பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு. மக்கள் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரோஷம் வந்துருச்சா என்னன்னு தெரியல. இலங்கையில இருக்கக்கூடிய சிங்கள மக்கள் எல்லாத்துக்குமே அதிபர் கோத்தபய ராஜபக்சேவை புனிடாவன அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் உள்ளுக்குள்ள போய் வந்து அந்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய காட்சிகள் அப்படிங்கிறது ரொம்பவே ரம்மியமா இருந்தது. அந்த வகையில இலங்கையில இருக்கக்கூடிய அந்த அதிபர் மாளிகைக்கு உள்ள அந்த போராட்டக்காரர்கள் நுழையும் போது உள்ள போய் பார்த்தா கோத்தபய ராஜபக்சே அங்கே இல்லை, தப்பிச்சு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான செய்தி. ரெண்டாவது அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள், பாதுகாப்பு வளையத்துக்குள்ள இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாருமே என்ன பண்றாங்க, அவங்க பாதுகாப்புக்கான எல்லா வேலைகளையுமே செய்யறாங்க, ஆனா அவங்களால முடிய ஒரு கட்டத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஆயுதம் ஏந்திய அதிகாரிகள் எல்லாருமே ஆயுதத்தை கீழே போட்டுட்டு மக்கள்கிட்ட கையை தூக்கிட்டாங்க. ஐயா சாமி என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு, நானும் உங்களில் ஒருத்தன் தான், இவ்வளவு நாள் அடிமை வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன், என்னை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு ஆயுதத்தை கீழே போட்டுட்டு இராணுவம் உள்ளிட்ட அங்கே ஆயுதம் ஏந்திய அதிகாரிகள் எல்லாருமே போராட்டக்காரர்கள்ட்ட வன்முறையாளர்கள்ட்ட சரணடைஞ்சிட்டாங்க. இந்த வன்முறையாளர்கள் அப்படிங்கிற வார்த்தை வந்து யாரை நோக்கி அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய சிங்கள மக்கள், சிங்கள மக்கள் போராடுறாங்க. ஸோ சிங்கள மக்களுடைய போராட்டத்தினால அங்கே மிகப்பெரிய அளவிலான ஒரு வன்முறை கட்டவிழ்த்து விடப்படுது. மக்கள் பசியிலையும் பட்டணியிலையும் ஒருவேளை பிரெட்டுக்காக தொடர்ந்து கஷ்டப்பட்ட வேலையோட இறுதி கட்டத்தை நோக்கி இலங்கை போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு செய்தி. இது உலக நாடுகளால் ரொம்ப உன்னிப்பாக பார்க்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. குறிப்பாக சீனாவும் இந்தியாவும் இந்த நிலைமையை வந்து ரொம்ப உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய திருகோணமலையை யாரு கைப்பற்றுறது அப்படிங்கிற மாதிரியான பெரிய அளவிலான ஒரு ஆராய்ச்சியும் சரி அவங்களுக்கான அனுபவங்களும் சரி, சீனா கடன் கொடுத்து பெரிய அளவில் இலங்கைக்கு உதவி செஞ்ச காட்சிகளை யாரும் மறக்க முடியாது. அதை தாண்டி இந்தியா என்ன பண்ணுச்சு அப்படின்னா உதவி கரம் நீட்டுச்சு, மனிதநேயத்தோட வந்து ஏகப்பட்ட உதவிகள் செஞ்சுது. குறிப்பா கச்சா எண்ணெய் ஆகட்டும், அது மட்டும் இல்லாம அந்த மக்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் ஆகட்டும் மருந்து பொருட்கள் ஆகட்டும் இது எல்லாத்தையுமே கொடுத்து உதவி செஞ்சுது இந்திய அரசு. தொடர்ந்து இந்தியாவில் வந்து இலங்கைக்கு ஏன் உதவி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெரிய அளவிலான கேள்விகள் இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய தலைமன்னார் பகுதி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழர்கள் இருந்த ஏரியா தான். குறிப்பாக சொல்லணும்னா தனி தமிழ் ஈழம் வேணும் அப்படின்னு தொடர்ந்து பிரபாகரன் காலத்தில் பெரிய அளவிலான போராட்டங்கள் நடத்தினதை யாரும் மறந்துட முடியாது. அந்த தமிழ் மக்களுக்கான குரலை வந்து நம்முடைய தமிழ்நாட்டின் சார்பாக அங்கிருந்து இங்கே வரக்கூடிய அகதிகளுக்கு பெரிய அளவில் மறுவாழ்வு முகாம்கள்லாம் அமைச்சு கொடுத்த வரலாறு தமிழ்நாட்டினுடைய வரலாறு. அப்படி அந்த வகையில வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து இலங்கைக்கு வந்து உதவி செய்யணும், குறிப்பா நம்முடைய தமிழ் மக்களுக்காக உதவி செய்யணும் அப்படிங்கிற குரல்கள் தொடர்ந்து ஓங்கி ஒழிச்சுக்கிட்டு தான் இருந்தது. இன்னைக்கு இருக்கக்கூடிய இலங்கையினுடைய சூழ்நிலை அப்படிங்கிறது மகிந்த ராஜபக்சேவினுடைய குடும்பம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமா வந்து ஏற்கனவே அவர் பிரதமராக இருந்தார், அதுக்கப்புறம் இப்ப ரணிலும் வந்து பாத்தீங்கன்னா பிரதமர் அலுவலகத்தை விட்டு ஓடி போயிட்டதா சொல்றாங்க. ஸோ பிரதமர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் சூறையாடப்பட்டுருச்சு, அதிபர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் சூறையாடப்பட்டுருச்சு. ஸோ அதிபர் பதவியும் பிரதமர் பதவியும் இனிமே அந்த இடத்துல யாருமே அந்த சீட்டில் போய் உட்கார்றதுக்கு பயப்படுவாங்க. ஸோ அந்த நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்கட்சியும் சரி ஆளுங்கட்சியும் சரி மக்கள் யாரையுமே நம்புறதுக்கு தயாரா இல்லை. ஏன்னா கடுமையான வறட்சி சாப்பாட்டுக்கே வழி இல்லை அப்படிங்கும் போது அப்போ மக்கள் என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இப்போ வந்து நிக்குது முக்கியமா. சரி, மக்களால என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டுடைய துணையை வந்து அவங்களால நாட முடியும். வன்முறையாளர்கள்ல இருந்து யாராவது ஒரு கிளர்ச்சியாளர்கள் அதற்கு தலைவனா போய் உட்காருவாங்க,
அப்படி தலைமை பொறுப்புல உட்கார்றவங்க இந்த கிளர்ச்சியாளர்கள் இருந்து ஒருத்தவங்க வர்றாங்கன்னா அவங்க நாடாளக்கூடிய தகுதி உடையவங்களா இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்ல. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வெளிநாடுகள்ல ஏதாவது ஒரு நாடோட டைப் பண்ணி ஒரு 5 வருஷத்துக்கு 6 வருஷத்துக்கு எங்களுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு ஒரு நேசக்கரம் நீட்டலாம். இந்த அடிப்படையில இந்தியா வந்து இலங்கைக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையில நம்முடைய 1974 1976 இந்திரா காந்தியால போடப்பட்ட அந்த ஒப்பந்தத்துல அதை வந்து மறுபடியும் நீக்கிக்கிட்டு, அதாவது நம்முடைய கச்சத்தீவை தாரவார்த்து கொடுத்தோமே அந்த பகுதிகளை வந்து மறுபடியும் மீட்டெடுப்பதற்கான வேலையை செய்யணும். ஏன் அப்படின்னா 1947 முன்னாடி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய ராமநாதபுர சேதுபதியினுடைய ஆட்சி காலத்துல அவருடைய கட்டுப்பாட்டில் இருந்ததுதான் கச்சத்தீவு. அப்படி நம்ம பட்டயம் எழுதி கொடுத்ததுதான் அந்த கச்சத்தீவுக்கான எல்லை அப்படிங்கிறது. ஸோ இங்கிருந்து வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 நாட்டிமண்டிகள் தொலைல வந்து இருக்கக்கூடிய அந்த கச்சத்தீவு, குறிப்பா வந்து ஒரு 5-6 ஏக்கர்ல இருக்கக்கூடிய அந்த இடங்கள் எல்லாருமே நம்ம மறுபடியும் மீட்கணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அளவிலான எதிர்பார்ப்பு நம்மளுடைய தமிழர்களுக்கு இருக்கு. குறிப்பா இங்க இருக்கக்கூடிய ராமேஸ்வரத்துல இருக்கக்கூடிய மீனவர்கள் இந்த நிலையை பயன்படுத்தி இந்தியன் கவர்மெண்ட் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு. ஸோ இந்தியன் கவர்மெண்டால என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. ஸோ இந்தியன் கவர்மெண்டால என்ன செய்ய முடியும், இப்போ அங்க இருக்கக்கூடிய வன்முறையாளர்கள் அந்த கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா பிரதமர் அலுவலகத்தை சூறையாடிட்டாங்க, அதிபர் ஓடிட்டாரு, மஹிந்த ராஜபக்ஷ ஏற்கனவே தப்பிச்சு ஓடிட்டாரு, அவர் மியான்மர்ல இருக்கக்கூடிய ஒரு தீவுல வந்து இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் முதல்ல சொன்னோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து கோத்தபய ராஜபக்ஷவும் போயிட்டாரு, அவர் வந்து கண்டிப்பா வந்து கடல் வழி பயணம் தான் எடுத்திருக்க முடியும். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவரும் வந்து பாத்தீங்கன்னா மாலத்தீவு எல்லைகள்ல வந்து அவரும் சுற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த வேளையில இலங்கையில இருக்கக்கூடிய தற்போதைய அந்த பொருளாதார நெருக்கடியை சமாளிக்கக்கூடிய வகையில எந்த அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு தயாரா இருக்கும் கேட்டீங்கன்னா சீனா கண்டிப்பா வருவாங்க. ஆனா இலங்கையில இருக்கக்கூடிய சிங்கள மக்களே சீனாவை நம்புறதுக்கு தயாரா இல்லை. அப்ப யாரை நம்புவாங்க அப்படின்னா ஆண்டாண்டு காலமா இந்த அந்த நிலப்பரப்புக்கு சொந்தக்காரங்களா பங்காளிகளா இருக்கக்கூடிய இந்தியாவையும் நம்முடைய தமிழர்களையும் தான் நம்ப வேண்டிய துர்பாக்கியமான ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருக்கக்கூடிய சிங்களர்களுக்கு இருக்கு. அப்போ சிங்களர்கள் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா தமிழர்களுடைய துணையோடு யாராவது ஒரு தமிழரை வந்து அந்த இடத்துல வந்து போஸ்டிங்கன்னா நம்முடைய தமிழர்கள் வந்து பாத்தீங்கன்னா புத்திசாலிங்க அறிவாளிங்க அப்படின்னு சொல்லிட்டு உலக லெவல்ல தெரியும். அதனால யாராவது ஒரு தமிழரை வந்து தலைவரா போட்டு அங்கே வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து கண்காணிக்கக்கூடிய வேலையை செய்யலாம். இதுக்கு வந்து ஐநா அமைப்பு வந்து எளிதாக நமக்கு அங்கீகாரமும் கொடுக்கும். ஏன் அப்படின்னா மக்களுடைய சப்போர்ட்டோட அந்த நாடு வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு நாட்டோட இணையணும் அப்படிங்க டைய பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஐநாவுடைய அங்கீகாரம் வேணும். உலக நாடுகளுடைய அங்கீகாரமும் கண்டிப்பா வந்து இந்தியாவுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. குறிப்பா வந்து ரஷ்யாவோட நம்ம இருக்கக்கூடிய உடன்படிக்கை ஆகட்டும், அமெரிக்காவோட நம்ம இருக்கக்கூடிய உடன்படிக்கை ஆகட்டும், இப்படி பல நாட்டுகளோட கூட்டு ஒப்பந்தம் அப்படிங்கிறது இந்தியா வந்து ஒரு நல்லுறவான ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால எந்த நாட்டோடையும் இந்தியா வந்து பெரிய அளவுல போர் புரியறதுக்கு தயாரா இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நிலப்பரப்பு அடிப்படையில இந்தியா வந்து ஏற்கனவே இலங்கையோட ஒரு நெருங்கிய உறவுல இருக்கிறதுனால இலங்கையில இருக்கக்கூடிய அந்த தமிழ் சொந்தங்களையும் சிங்கள மக்களையும் இணைப்பதற்கான வேலையை இந்தியன் கவர்மெண்ட் செய்யலாம். ஸோ கச்சத்தீவையும் மீட்க முடியும், இலங்கையையும் நம்முடைய பாதுகாப்பு வட்டயத்துல கொண்டு வர முடியும். நிலப்பரப்பு அடிப்படையில தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இலங்கையோட நம்ம நல்ல ஒரு கூட்டுறவு முயற்சியில ஈடுபட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நாளைய சமூகம் வந்து சூப்பரா இருக்கும். இந்தியாவுடைய எல்லை அப்படிங்கிறது விரிவடையும். எப்படி வந்து இந்தியன் மேப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறுகிய கட்டத்துல இருந்து அதுக்கப்புறம் தனியா வந்து இலங்கையை காட்டுறது இல்லாம வேர்ல்டு மேப்ல இந்தியாவோடு இணைத்த ஒரு பகுதியா வந்து இலங்கையை காட்டுவதற்கான வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. இதை பிரதமர் நரேந்திர மோடி வந்து கண்டிப்பா வந்து செய்வாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய அளவிலான எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில இருக்கு. சரி, இலங்கையில இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா உணவு பஞ்சம் இருக்கு, பொருளாதார நெருக்கடி இருக்கு, உலக நாடுகள்கிட்ட கடன் வாங்கியிருக்கு, சீனாட்டையும் கடன் வாங்கியிருக்கு, இப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த நாடால வெளியில வர முடியுமான்னு கேட்டீங்கன்னா சாலை அடிப்படையான பொறுப்பு வந்து யாருக்கு இருக்கு, டாக்ஸ் போடுறதுல தான் மக்கள் வந்து
மக்களுக்கு அதிகமான அளவில் டேக்ஸ் போட்டு அவங்க கிட்டேருந்து வரியை வாங்குறதுக்கு பெரிய அளவில் கோத்தபாய முயற்சி பண்ணார், அது நடக்கலை. அதுக்கப்புறம் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கனாலையும் பெரிய அளவில் ஒன்றும் செய்ய முடியலை. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இன்னைக்கு அதிபர் மாளிகையை விட்டு கோத்தபாயவும் பிரதமர் அலுவலகத்தை விட்டு ரணில் விக்ரமசிங்கவும் தப்பி ஓடுறதுக்கான முயற்சிகளை எடுத்து அதை செஞ்சுட்டாங்க. அவங்க நாட்டை விட்டு தப்பி ஓடுனதுனால இன்னைக்கு இலங்கை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்தம்பிச்சு போய் நிற்கிது. மக்கள் வந்து நாடாளக்கூடிய தலைவர்கள் யாருமே இல்லை, இப்படிப்பட்ட சூழ்நிலை அதிகாரிகள் எல்லாருமே தாங்க போட்டிருக்க வேலையை அப்படியே போட்டுட்டு ஓடிட்டாங்க. எப்படி வந்து மதுரையில் வந்து கண்ணகி எரிச்சிட்டா அப்படின்னு சொன்ன உடனே அங்கே இருக்கக்கூடிய காவல் தெய்வங்கள்லாம் கிளம்பி ஓடிச்சோ, அதே மாதிரியான ஒரு துர்பாக்கியமான ஒரு சூழ்நிலை வந்து இலங்கையில் நிலவிட்டு இருக்கு. இலங்கையில் 2009 பிரபாகரனை மட்டுமல்ல அங்கே இருக்கக்கூடிய கொத்து கொத்தா 100,000 தமிழர்களை கொண்ட பாவம் சாபம் வந்து இன்னைக்கு வந்து அங்கே பழிச்சுக்கிட்டு இருக்கு. சிங்களர்கள் கொத்து கொத்தா சாக போறாங்க, வறுமையின் பிடியில் இருக்காங்கங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒரு பிரெட்டுக்கு கூட வழி இல்லாமல் இருக்காங்க, ஒருவேளை சோறுக்கு வழி இல்லை. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலை இலங்கை மக்கள் இந்தியா கிட்ட சரணாகதி அடைகிறது தவிர அவங்களுக்கு வேற வழியே இல்லை. ஐநாவாகட்டும் சீனாவாகட்டும் யாருமே எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க. இந்தியன் கவர்மெண்ட் உதவி செஞ்சால் மட்டும்தான் உண்டு. இந்தியன் கவர்மெண்ட் இதை சாதகமாக பயன்படுத்தி இலங்கையினுடைய நிரப்பரப்பு மட்டும் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய மக்களையும் நம்முடைய பூர்வகுடி மக்களாக இணைத்துக் கொள்ளக்கூடிய பெரிய அளவிலான வாய்ப்பு இருக்கு. இதை இந்தியன் கவர்மெண்ட் செய்யுமா செய்யாதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கு. அடுத்து மீண்டும் நல்ல ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.